யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்கு சந்தை தொடர்பில் என்னால் தொடர்ச்சியாக காணொளிகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதே போன்று தொழில்நுட்பம் சார்ந்த காணொளிகளும் இந்த சேனலில் வெளியிடப்பட்டு வருகின்றன. பங்கு சந்தை தொடர்பில் வெளியிடப்படுகின்ற காணொளிகளுக்கு அதனை பார்ப்பவர்கள் கொமெண்ட் வடிவில் பல கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய பதில்கள் அந்தந்த தருணத்திலேயே என்னால் வழங்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதும் பாரிய விடயப்பிறப்பை உள்ளடக்கியதாக கேள்விகளை கேட்கும் பொழுது என்னால் அந்த கொமெண்ட் வடிவில் பதில்களை தர முடியாது உள்ளது. அதன் காரணமாக இந்த சேனலில் 46வது காணொளியில் முதலாவது பகுதியாகிய கொமெண்ட் அண்ட் ஆன்சர்ஸ் என்ற காணொளியை வெளியிட்டிருந்தேன். பங்கு சந்தை தொடர்பில் அது 19வது காணொளியாக அமைந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த காணொளி 2வது பகுதியாக வெளிவர உள்ளது. இங்கேயும் அவர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலே இடம்பெற உள்ளது. அதனை நாங்கள் இப்பொழுது ஒரு கணினி திரையின் உதவியுடன் உங்களுக்கு வழங்கினால் இலகுவாக இருக்கும் என்ற வகையில் நாங்கள் கணினி திரையின் உதவியுடன் இப்பொழுது அந்த பதில்களை பார்க்கலாம். முதலாவது கேள்விக்கு நாங்கள் வருகின்றோம். ஸ்பிளிட் பிட் என்றா என்ன என்று கேட்டிருக்கின்றார் ஒருவர். அவர்களுக்குரிய பதிலை நாங்கள் டிரெக்ட் டெப் என்ற பங்குகளை கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற செயலியை கொண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அந்த செயலியில் ஒரு குறித்த பங்கினை கொள்வனவு செய்வதற்குரிய ஓர்டர் புக்காக இந்த புக் காணப்படுகின்றது. இங்கே பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக பலர் போட்டிருக்கின்றார்கள். இங்கே பங்குகளை விற்பதற்காக பலர் போட்டிருக்கின்றார்கள். பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக போட்டிருக்கின்ற நபர்களின் எண்ணிக்கையை நாங்கள் ஸ்பிளிட் பிட் என்று கூறுகின்றோம். உண்மையில் இங்கே நபர்களாக இது காணப்பட மாட்டாது. அதாவது ஒருவர் எத்தனை தடவை பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக ஓர்டர் போட்டிருக்கின்றாரோ அந்த அளவு எண்ணிக்கையும் இங்கே காட்டப்படும். அதாவது ஒருவர் 4 தடவை போட்டிருந்தால் 4 என்றும், 5 தடவை போட்டிருந்தால் 5 என்றும், அதே போன்று இன்னொருவர் 3 தடவை 4 தடவை என்று எல்லாம் சேர்த்து கூட்டப்பட்ட தொகையாக இது காணப்படும். இங்கே 22 என்று போட்டிருப்பது தனியொருவராக இருக்கக்கூடும் அல்லது 4-5 பேராக இருக்கக்கூடும். இதுதான் ஸ்பிளிட் பிட் எனப்படுவதற்குரிய விடையாக காணப்படுகின்றது. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லலாம். ஒரு முதலீட்டாளர் குறைந்தபட்சம் எத்தனை பங்குகளை வாங்க வேண்டும்? அதற்குரிய பதிலாக காணப்படுவது ஒருவர் எத்தனை பங்குகளை வேண்டுமானாலும் வேண்டலாம். ஒரு பங்கிலிருந்து 1000 என்ன, 500 என்ன, 2000 என்ன, மில்லியன் கணக்கில் கூட நாங்கள் பங்குகளை விரும்பிய அளவு வேண்டலாம். எங்களிடம் அதற்குரிய பணம் இருக்க வேண்டும். அதுதான் அங்கே முக்கியமாக காணப்படுகின்றது. அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லலாம். அவர் கேட்டிருக்கின்றார், முதலாவது 3 கேள்விகளை கேட்டிருக்கின்றார். நாங்கள் முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஸ்டாக் புரோக்கர் பொறுமை தெரிவு செய்வது எவ்வாறு? அடுத்த கேள்வியையும் பார்க்கலாம். ஐ ஆம் ஸ்ரீலங்கன், நவ் ஒர்க்கிங் இன் துபாய். ஹவு கேன் ஐ ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் சிஎஸ்சி அண்ட் ப்ளீஸ் டெல் மீ ஹூ இஸ் த பெஸ்ட் புரோக்கர் இன் ஸ்ரீலங்கா என்று கேட்டிருக்கின்றார். அடுத்தவர் இன்னொருவர் கேட்டிருக்கின்றார், சார் பிக்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி பழக 5000 அல்லது 10000 நல்ல ஸ்டாக் புரோக்கர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க என்று கேட்டிருக்கின்றார். இங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய பதிலாக காணப்படுவது என்னவென்றால், இலங்கையில் உள்ள பங்கு சந்தை தரகு நிறுவனங்கள் அனைத்துக்கும் ஒரே விதிதான் அங்கே வழங்கப்பட்டுள்ளது பங்கு சந்தையால். அந்த வகையில் எந்த விதமான ஸ்டாக் புரோக்கர்ஸ், அதாவது பங்கு தரகு நிறுவனங்களோடாகவும் நாங்கள் கொடுக்க வாங்கல்களை இலகுவாக மேற்கொள்ள முடியும். எந்த ஒரு தரகு நிறுவனங்களும் ஏதோ ஒரே விதமான கட்டணங்களை மட்டுமே அறவிடுகின்றன. 1.12% என்ற அடிப்படையில் எல்லா தரகு நிறுவனங்களும் 1.12% தரகு பணமாக அறவிடுகின்றது. அந்த வகையில் எல்லா தரகு நிறுவனங்களும் இலங்கையில் சிறந்ததாகவே காணப்படுகின்றது. உங்களுக்கு வசதியானது என்று கருதுகின்ற தரவு நிறுவனங்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்வது சிறந்தது என்பதே எனது கருத்தாக காணப்படுகின்றது. அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லலாம். 2வது அந்த நபர் தான் கேட்டிருக்கிறார், எனது பேங்க் அக்கவுண்டில் இருந்து சிடிஎஸ்க்கும் சிடிஎஸ்ல இருந்து டிரேடிங் அக்கவுண்டுக்கும் பங்குகள் கொள்வனவுக்கும் பின் லாபத்துடன் முதலீட்டு பணத்தை பேங்க் அக்கவுண்டுக்கும் டிரான்ஸ்பர் செய்வது எப்படி என்று கேட்டிருக்கின்றார். எனது அக்கவுண்டில் இருந்து சிடிஎஸ்க்கு பணத்தினை நாங்கள் செலுத்த முடியாது. எமது புரோக்கர் அக்கவுண்டு கூடாகவே அந்த பணத்தை நாங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் புரோக்கர் அக்கவுண்டுக்கு வழங்கப்பட்ட பணத்தின் மூலம் பங்குகளை கொள்வனவு செய்வோம். பங்குகளை கொள்வனவு செய்து எமக்கு லாபமோ நட்டமோ பங்குகளை விற்ற பின்னர் எமது பணமானது சிடிஎஸ்ல இருந்து புரோக்கர் கம்பெனிக்கு அந்த பணமானது அனுப்பி வைக்கப்படும். சிடிஎஸ்ல இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பணத்தை தரகு நிறுவனமே எமக்கு வழங்கிக் கொள்ளும்.
அந்த வகையில் நாங்கள் சீரியஸுக்கு நேரடியாக அனுப்ப முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது கேள்வி, இடைத்தரகர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பங்குக்கும் ஃபீஸ் வசூலிப்பார்களா? உதாரணமாக நான் 100 பங்குகளை வாங்கும் பொழுது இடைத்தரகரின் ஃபீஸ் வாங்கும் போது 15 ரூபாய், விற்கும் போது 15 ரூபாய் என மொத்தம் 30 ரூபாய் எனில், மொத்தமாக இடைத்தரகர்களுக்கு 100 பங்கு தர 30 ரூபாய் 3000 ரூபாய் செலுத்த வேண்டுமா, அல்லது 100 பங்கையும் ஒரே தடவை வாங்கியதால் 30 ரூபாய் மாத்திரம் செலுத்த வேண்டுமா என்று கேட்டிருக்கின்றார். இங்கே பங்குகளின் எண்ணிக்கைக்கு தரகு கூலி வசூலிப்பதில்லை, பங்குகளை கொள்வனவு செய்வதற்குரிய பணப்பெறுமதிக்கே 1.12% தரகு பணம் அறவிடப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் குழம்பிக் கொள்ள தேவையில்லை. நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம். டியர் சார், ரூபா 1000 முதலீடு செய்து ஆரம்பிக்க முடியுமா? அவ்வாறு ஆரம்பித்தால் பங்கு லாபம் தொடர்பான விவரங்களை அறியத்தர முடியுமா? இங்கே ரூபா 1000 முதலீடு செய்து ஆரம்பிக்க முடியுமா என்பதற்குரிய பதில் ஆம். நீங்கள் 1000 ரூபாய் முதலீடு செய்து பங்கு சந்தையில் உங்களது பங்கு வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும், இது சரி. அடுத்தது, அவ்வாறு ஆரம்பித்தால் பங்கு லாபம் தொடர்பான விவரங்களை அறியத்தர முடியுமா? இந்த கேள்விக்கும் முதல் கேள்விக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதாவது, நீங்கள் 1000 ரூபாய்க்கு முதலீடு செய்கின்ற கம்பெனியானது பங்கு லாபங்களை வழங்குகின்ற நிறுவனமாக இருந்தால் உங்களுக்கு பங்கு லாபத்தை குறித்த கால பகுதிக்கு நீங்கள் அந்த பங்கினை வைத்திருக்கும் பட்சத்தில் வழங்கிக் கொண்டிருக்கும் என்று கூறி அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லலாம். ஹலோ சார், நான் பங்கு சந்தை தொடர்பாக முழு விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், வேறு வழிகள் உண்டா? நான் பங்குகளை வாங்குவதற்கு எதிர்பார்க்கின்றேன், குறைந்தது எவ்வளவு முதலீடு செய்யலாம்? இதற்குரிய பதில் முதலாவது கேள்வியிலேயே ஒருவர் கேட்டிருக்கின்றார், அதாவது 1000 ரூபாய் முதலீடு செய்து தான் பங்கு வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியுமா என்று. ஆம், நீங்களும் 1000 ரூபாய் முதலீடு செய்து பங்கு வியாபாரத்தை ஆரம்பித்துக் கொள்ள முடியும், அதற்கு குறைவாகவும் பங்குகளை முதலீடு செய்யலாம். அநேகர் 10000 ரூபாய் போட்டுத்தான் முதலில் பங்கு சந்தை வியாபாரங்களை இப்பொழுது ஆரம்பித்துக் கொள்கின்றார்கள் பழகிக் கொள்வதற்காக என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம். அவர் தகவலுக்கு நன்றி, நீண்ட கால முதலீட்டுக்குரிய பங்குகளை சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். அடுத்த கேள்வி, சார், சிஎஸ்சியில் இருக்கிற நீண்ட கால முதலீடு செய்யக்கூடிய பங்குகளை பற்றி ஒரு வீடியோ தாங்க என்று கேட்டிருக்கின்றார். நான் பங்குகளை சிலார்வு செய்வதில்லை, எல்லோருக்கும் தெரியும் நீண்ட கால முதலீடுகள் செய்யக்கூடிய பங்குகள். நேரடியாக இந்த விடயத்தை கூறாவிட்டாலும் என்னுடைய முகநூல் பக்கங்களில் அவ்வாறான பதிவுகள் ஏற்றி வருகின்றேன். நீங்கள் அதன் ஒரு அங்கத்தவர்களாக இணைந்து கொள்ளும் பட்சத்தில் அவற்றினை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லலாம். சார், மட்டக்களப்பில் பங்கு சந்தை சம்பந்தமான நிறுவனம் எது சரி இருக்கான்னு கேட்கின்றிருக்கிறார். அடுத்த ஆள் கேட்டிருக்கிறார், ஐயா, கிழக்கு மாகாணத்தில் ஏதாவது கிளைகள் உண்டா என்று. நான் அறிந்த வரையில் இதுவரை கிழக்கு மாகாணத்தில் எந்த ஒரு பங்கு சந்தையும் இருந்ததாக அறியவில்லை, தரகு நிறுவனங்களையும் காணவில்லை. என்ன காரணமோ எனக்கு தெரியவில்லை. பல தரகு நிறுவனங்களுடைய முதலீட்டு ஆலோசகர்களை கேட்டிருக்கின்றேன், அவர்கள் அங்கே முந்தி இருந்ததாகவும் தற்பொழுது அங்கே வசதிகள் இல்லை என்பதன் காரணமாக சில தரக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர், எதிர்காலத்தில் திறக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. உண்மையில் இப்பொழுது தரக நிறுவனங்கள் ஒரு இடத்தில் இருந்தால் போதும், ஏனெனில் தரகு கணக்குகளை ஆரம்பிப்பதற்கு சிடிஎஸ் இலகுபடுத்தியுள்ளது. அந்த வகையில் அதற்குரிய காணொலியினால் வெளியிடப்பட்டுள்ளது, லிங்க் மேலே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, விரும்பியவர்கள் அதனை அழுத்தி பார்த்து கொள்ளலாம். எங்கிருந்தும், இலங்கையில் எப்பாகத்திலிருந்தும் அல்லது உலக நாடுகளில் எப்பாகத்திலிருந்தும் நீங்கள் கணக்குகளை ஆரம்பித்துக் கொள்ளக்கூடிய வசதி அங்கு காணப்படுகின்றது. அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் கிளைகள் இல்லாத பட்சத்திலும் நீங்கள் கணக்குகளை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்லலாம். சார், ரியலி குட் ஒர்க் என்று போட்டிருக்கிறார், வுட் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் S&P 20 இண்டெக்ஸ் கம்பெனிஸ்? அதனை கூறலாம். அந்த விவரங்கள் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. கொழும்பு பங்கு சந்தையின் இணையதளத்தில் அதனை பார்வையிடலாம். அதற்குரிய கண்டிஷன்கள் எல்லாம் இந்த இதிலே காணப்படுகின்றது. அந்த S&P SL 20 இண்டெக்ஸுக்குள் உட்படுத்தக்கூடிய கம்பெனிகளை இவ்வாறு தெரிவு செய்கின்றார்கள் என்பதற்குரிய விளக்கம் இந்த இரண்டு பக்கங்களிலும் காணப்படுகின்றது, வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு 6ஆம் மாதம் விலக்கப்பட்ட கம்பெனிகளாக மேலே காட்டப்படுகின்ற 6 கம்பெனிகளும், சேர்க்கப்பட்ட கம்பெனிகளாக இங்கே காணப்படுகின்ற இந்த 6 கம்பெனிகளும் காணப்படுகின்றன.
மொத்தமாக 20 கம்பெனிகள் காணப்படும். இதுதான் அந்த 20 கம்பெனிகளுடைய விவரமாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த 20 கம்பெனிகளுடைய ரிவிஷன் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதமும் இதற்குரிய ரிவிஷன் நடைபெறும். அப்பொழுது இங்கிருந்து சில கம்பெனிகள் வெளியேறப்படும். அதே நேரம் அதற்கு பதிலாக வேறு சில கம்பெனிகள் உட்படுத்தப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம். ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ண வேண்டும் என்றால் மினிமம் எவ்வளவு கேஷ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும்? சார், ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதற்குரிய இரண்டுக்குமான பதிலானது ஆன்லைன் ட்ரேடிங்கை பண்ண வேண்டும் என்றால் மினிமம் எவ்வளவு கேஷ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்பது நீங்கள் தெரிவு செய்கின்ற தரவு நிறுவனங்களை பொறுத்ததாக காணப்படுகின்றது. அங்கே உங்களுக்கும் அந்த முதலீட்டு ஆலோசகர்களுக்கும் உள்ள உறவு முறை இங்கு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அவர்கள் தீர்மானிக்கின்ற ஒரு தொகை அங்கு நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங்கை பெறுவதற்குரிய வழியாக காணப்படுகின்றது. அதே நேரம் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். முதலீடு செய்த பின்னர் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங்கை வசதியை தருமாறு தரகு நிறுவனத்திடம் கேட்க வேண்டும். அவ்வாறு தரும் பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங்கை செய்து கொள்ளலாம். இதுவே இதற்குரிய பதிலாக காணப்படுகின்றது. நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்லலாம். ஐயா, ட்ரேடிங் செய்ய டைரக்ட் அப்பன் போல பங்குகளை வாங்கும் அப்பின் பெயர் என்ன என்று கேட்டிருக்கின்றார். நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே இங்கே பதில் காணப்படுகின்றது. ட்ரேடிங் செய்வதற்குரிய அப்பாகத்தான் டைரக்ட் அப்பன் காணப்படுகின்றது. ட்ரேடிங் எனப்படுவதின் விளக்கம் பங்குகளை வாங்குவதும் விற்பதும் தான். அந்த வகையில் முதலாவது உங்களுடைய கேள்வியிலேயே இரண்டாவது கேள்விக்குரிய பதில் காணப்படுகின்றது. பங்குகளை வாங்கும் அப் என்று ஒன்றும் இல்லை. ட்ரேடிங் செய்வதன் மூலம் பங்குகளை வாங்கலாம் அல்லது விற்கலாம். இதை இந்த இரண்டையும் சேர்த்து தான் அங்கே ட்ரேடிங் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் டைரக்ட் அப்பனை பெற்றால் போதும், நீங்கள் பங்குகளை வாங்குவதற்குரிய அப் அங்கே காணப்படும். அதே போன்று பங்குகளை விற்பதற்குரிய அப்பும் அங்கே காணப்படும் என்பதை விளங்கி கொண்டு அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லலாம். ஜிடிசி ஓர்டரை எப்படி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுவது? இங்கே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது நாங்கள் பங்குகளை வைத்திருக்கும் காலப்பகுதியை பொறுத்ததே தவிர ஜிடிசி அது அவற்றினை மாற்றுவதன் மூலம் இங்கே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங் என்று மாற்றிக்கொள்ள முடியாது. ஜிடிசி எனப்படுவது நாங்கள் பங்குகளை வாங்குவதற்காக ஆர்டரை செய்யும் பொழுது ஆர்டரானது எத்தனை நாட்களுக்கு நிலைத்திருக்கும் என்பதை பொறுத்தே எங்கள் ஜிடிசி என்று கூறப்படுகின்றது. இங்கே இந்த இடத்தில் பாருங்கள், டே என்று காணப்படுகிறது. இன்று காலை பங்கு சந்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆர்டரை நாங்கள் டே என்று தெரிவு செய்துவிட்டு வழங்குவோமாக இருந்தால் இன்று பங்கு வியாபாரம் முடிவடைந்ததன் பின்னர் இந்த ஆர்டரானது கேன்சல் ஆக பண்ணப்பட்டுவிடும். இதற்குள் பாருங்கள், இந்த பட்டனை அமழ்த்தும் பொழுது அங்கே வருகின்றது டே ஜிடிசி ஐஓசிஏஃபோகே ஜிடிடி ஜிடிடி என்று. இங்கே டே எனப்படுவது முன்னர் கூறிய விளக்கம். ஜிடிசி எனப்படுவது வழங்கப்படுகின்ற செல் ஆர்டர் அல்லது பை ஆர்டரானது 5 நாட்களுக்கு இங்கே விற்பனை பலகையில் ஆர்டர் புக்கில் காணப்படும் என்பதற்குரிய விளக்கமாகவே இந்த ஜிடிசி காணப்படுகின்றது என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம். காய் சார், லோ பிரைஸ் புரோக்கர் ஒருவர் சொல்லுங்க பிளீஸ். டைரக்ட் அப்பன் அப்பில என்டிவி புரோக்கர் காணவில்லை. அப்படி என்றால் என்டிவி புரோக்கரிடம் அக்கவுண்ட் ஆரம்பித்தால் டைரக்ட் அப்பன் மூலம் ட்ரேட் செய்ய முடியாதா என்று சொல்லுங்க பிளீஸ் என்று கேட்டிருக்கின்றார். நீங்கள் டைரக்ட் அப்பன் செயலியில் தான் பங்கு வியாபாரத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் டைரக்ட் அப்பனை வழங்கக்கூடிய தரகு நிறுவனங்களுக்கே நீங்கள் செல்ல வேண்டும். வெவ்வேறு நிறுவனங்களில் அந்த வசதி காணப்படவில்லை என்றால் அந்தந்த நிறுவனங்கள் உங்களுக்கு எதனை வழங்குகின்றதோ அதனை வைத்தே நீங்கள் உங்களுடைய பங்கு வியாபாரத்தை செய்ய முடியும் என்பதே உண்மையானதாகும். எனவே உங்களுக்கு டைரக்ட் அப்பன் தேவைப்படுமாக இருந்தால் அதனை வழங்கக்கூடிய தரகு நிறுவனங்களை தெரிவு செய்து அங்கே அதனை பெற்று உங்களது பங்கு வியாபாரங்களை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லலாம். அடுத்த கேள்வியில் சீரியஸ் அக்கவுண்ட் ஓப்பன் ஃபீஸ், சீரியஸ் மினிமம் அக்கவுண்ட் பேலன்ஸ், புரோக்கர் ஃபீ ஃபார் ஓப்பன் சீரியஸ் அக்கவுண்ட், மினிமம் ட்ரேட் அமௌண்ட் சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று போட்டிருக்கிறார். சீரியஸ் அக்கவுண்ட் ஓப்பன் ஃபீஸ் வந்து பூஜ்ஜியமானதாகும். சீரியஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவதற்கு எந்த விதமான கட்டணங்களும் அறவிடப்படுவதில்லை. சீரியஸ் மினிமம் அக்கவுண்ட் பேலன்ஸ் எனப்படுவது ஒரு பேலன்ஸும் இருக்கவும் தேவையில்லை. உண்மையில்
பங்கு சந்தையை நீங்கள் தரகு நிறுவனம் ஒன்றில் கணக்கினை ஆரம்பித்துவிட்டு பத்து வருடங்கள் கூட காத்திருக்கலாம். அங்கே ஒன்றும் வாங்க வந்தவையிலே விற்க வந்தவையிலே பங்குகளை வாங்குவதற்காக காசு போடவில்லை என்றால் அங்கே பங்குகள் வாங்கப்பட மாட்டாது. இதை தவிர எந்த விதமான கட்டணங்களும் நீங்கள் அங்கே செலுத்த வேண்டிய தேவையில்லை. புரோக்கர் ஃபீ ஃபார் ஓப்பன் சிடிஎஸ் அக்கௌண்ட் இதுவும் அங்கே பூச்சியமாகவே காணப்படுகின்றது. புரோக்கர் ஃபீஸ் என்று ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், சிடிஎஸ் அக்கௌண்ட் ஆனது இப்பொழுது ஆன்லைன் மூலம் ஆரம்பிக்கப்படக்கூடியதாக உள்ளது. அங்கே எந்த விதமான கட்டணங்களும் அறவிடப்படுவதில்லை. அடுத்ததாக மினிமம் ரேட் அமௌண்ட் என்று கேட்டிருக்கின்றார். மினிமம் ரேட் அமௌண்ட் என்பதற்குரிய பதில் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். நீங்கள் 1000 ரூபாவை முதலீடு செய்து உங்களுடைய பங்கு வியாபாரத்தை செய்து கொள்ளலாம் அல்லது பழகி கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை பல கேள்விகளுக்கு நான் இங்கே பதில் தந்திருக்கின்றேன். இது உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இது பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கொமெண்ட் வடிவில் எழுதி கொள்ளுங்கள். இது யாருக்கு பயனுள்ளதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அதனை செய்து கொள்வதுடன் அதனை தொடர்ந்து வரும் பெல் சிம்பளையும் அழுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே பங்கு சந்தை தொடர்பில் என்னால் முகநூல் குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சேனல் தொடர்பில் என்னால் முகநூல் பக்கம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவற்றினுடைய லிங்க் இந்த காணொலியின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளது. அதில் இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்கை அழுத்துவதன் மூலம் அந்த குரூப்பில் அல்லது அந்த பேஜில் இணைந்து கொள்ளலாம் என்ற செய்தியை உங்களுக்கு கூறி மீண்டும் மேலும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.